ரெண்டாவது மனம். மனம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த உள்ளம் எப்படி இருக்கு நினைச்சு பார்த்தாலே பயங்கரமா இருக்கு. முழுக்க நுகர்வோர் மனம். எதுக்கு ஆடணும், எதுக்கு பாடணும், சந்தோஷம் எது, எல்லாத்தையும் எவனோ ஒருத்தன் சொல்றான். உள்ளம் சார்ந்த ஒரு அக மகிழ்ச்சி. முன்னாடி கொண்டாட்டம்னா எப்படி இருக்கும்னா மனம் மகிழும். ஒரு பெல் அடிச்சாங்க ஸ்கூல்ல அப்படின்னா உள்ள டமாலா விட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மகிழ்ச்சி உள்ள இருந்து வரும். மடமடன்னு ஓடுவோம், போகும்போது ஏதாவது ஒண்ணு தட்டிட்டு போவோம், ஒரு சத்தம் போடுவோம். இது மகிழ்ச்சி, உள்ளம் சார்ந்து வரக்கூடிய மகிழ்ச்சி. இன்னைக்கு மகிழ்ச்சி எப்படி வருது தெரியுமா? வெளியில ஒரு சத்தம், எதையாவது ஒண்ணு டம் டம்னு அடி, இல்ல எதையாவது குடிச்சிட்டு ஆடு, எதையாவது ஒண்ணு பண்ணு, இது மூலமா நீ மகிழ்ச்சி அடைஞ்சுக்கோ. சோ மகிழ்ச்சி வெளியில இருக்கக்கூடிய நுகர்வோர் பொருள் மூலமாக, வணிகம் மூலமாக உள்ள வந்து இதுதான் மகிழ்ச்சி என்று வரையறுக்கப்படுது. அத்தனை சினிமாவிலும் காதலில் ஜெயித்தாலோ தோல்த்தாலோ எல்லாத்திலையும் குடி. மது, மது ஒண்ணுதான் மகிழ்ச்சியின் அடையாளம், மது ஒண்ணுதான் துக்கம் தீர்க்கும் அடையாளம். இதுக்கு பின்னாடி வேற ஒன்றும் நடிகனோ நடிகையோ உண்மையோ கிடையாது. முழுக்க வணிகம். 120 கோடி மக்களை குடிகாரராக ஆக்கணும்னு ஒரு 5-6 கம்பெனிகள் ரொம்ப திட்டமிட்டு கொண்டிருக்கிறது. நண்பர்களே, சொல்வதற்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது. திருப்பூரில் நானும் பல்வேறு தரவுகளை கேட்ட பொழுது நிறைய பணியாளர்களுக்கு குடிப்பழக்கம் இருப்பதை அறிகிறேன். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு பழக்கம், மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணும். மது கொஞ்சமா குடிச்சா, சில பேர் சொல்றாங்க சார் நீங்க டாக்டரே சொல்லியிருக்காரு சார், லைட்டா குடிச்சா அது ஹார்ட்டுக்கு நல்லதாமே, அப்புறம் வைன் சாப்பிட்டா அது வந்து புற்றுநோய் வராதாமே, அதுல பாலிஃபினால் இருக்கே அப்படிமா. நான் உனக்கு கூப்பிடுறேன், டேங்க வா, உனக்கு பாலிஃபினால் தானே வேணும். ஆமாம், இந்த 1/2 கிலோ கத்திரிக்காய் தரேன், இதை போய் மொட்டை மாடியில் கையிலேயே மடித்து வச்சுட்டு அதை மிக்சியில் அடித்து சாப்பிட்டு குடிச்சுக்கோ, என்ன வேணாலும் பாட்டு பாடிக்க, பாலிஃபினால் தானே வேணும், சாப்பிடு. அவனுக்கு வேண்டியது பாலிஃபினால் இல்லை, அவனுக்கு வேண்டியது வேற. அதுக்கு ஒரு நையாண்டி சாக்கு, நான் பாலிஃபினால் இருக்கு வைன் சாப்பிட்றேன், எங்கள் டாக்டர் சொல்லியிருக்கார் கொஞ்சமாக சாப்பிட்டா கெட்ட கொலஸ்ட்ரால் குறையும்னு. டாக்டருக்கு எவனோ ஊற்றி கொடுத்து செஞ்சுருப்பான் அதை. நண்பர்களே, ஒரு அறிவியல் தரவு இப்பொழுது வந்திருக்கிறது, சமீபத்தில் வந்த தரவு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ தீபாவளிக்கு மட்டும் குடிக்கிறவனோ இல்ல தீபாவளிக்கு மட்டும் லீவ் விட்டு மற்ற நாள்லாம் குடிக்கிறவனோ, எப்படி இருந்தாலும் உன் ஈரலின் மரபணுல ஈரல் சுருக்க நோய் வருவதற்கான வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பா ஈரல் சுருக்க நோய் வரும். 13 வருஷம் கோஹார்ட் ஸ்டடி, சும்மா சாதாரணமா சொன்ன விஷயம் இல்லை, இங்க நடக்கிற ஆராய்ச்சியை விட பல மடங்கு முக்கியமான ஆராய்ச்சி. 13 வருஷம் ஆராய்ச்சி பண்ண சொன்ன முடிவு, நீ சாப்பிடக்கூடிய மது 4% இருக்கலாம், 6% இருக்கலாம், வெளிநாட்டு சரக்கா இருக்கலாம், உள்நாட்டு சரக்கா இருக்கலாம், என்னவா இருந்தாலும் உன் மரபணுக்கு அந்த ஈரல் சுருக்க நோயின்னு சொல்லக்கூடிய சிரோசிஸ் ஆஃப் லிவர் வரணும்னா வந்துதான் ஆகும். நண்பர்களே, ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு வைங்களேன், இதயத்துல ஒரு நோய் வந்ததுன்னா, ஒரு மாரடைப்பு வந்ததுன்னா, ஒரு நல்ல ஒரு மருத்துவமோ இல்லைன்னா ஒரு அறுவை சிகிச்சையோ இல்லை என்றால் ஒரு ஸ்டென்ட் வைக்கிற சிகிச்சையோ பண்ணா ஒரு 1.5-2 லட்சம் ரூபா இன்றைக்கு செலவாகுதுன்னு வச்சுக்கிட்டா, செய்து முடித்தால் அடுத்த 15 ஆண்டுகளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஈரல் சுருக்க நோய், லிவர் சிரோசிஸ் ஒருவேளை உங்களுக்கு வந்துச்சுன்னா 2 ஆண்டுகளுக்கு மேல் உயிர் வாழ முடியாது, நிச்சயமா முடியாது. இதுவரைக்கும் எந்த மெடிக்கல் எவிடன்ஸும் கிடையாது. அந்த ஈரல் சுருக்க நோய் வருவதற்கு ஒருவேளை அதை தாண்டி நீ பிழைக்கணும்னா, யாராவது இறந்த நபர் அவருடைய ஈரலை பிட்டு உனக்கு தரணும், இல்லைனா சொந்த அண்ணன் தம்பி, தம்பி குடிச்சு குடிச்சு சீரழிஞ்சு போச்சு, நம்ம ஈரலை கொஞ்சம் பிட்டு கொடுப்போன்னு அவன் தான் ஈரலை பிட்டு கொடுக்கணும். ஒரு இட்லியவே பிட்டு தருவானான்னு தெரியாது, அவன் ஈரலை பிட்டு கொடுப்பானான்னு கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. இவ்வளவு இருந்தா பத்தாது, 48 லட்சம் ரூபாய் பணம் இருந்தால் மட்டும்தான் இந்த முயற்சியும் சாத்தியம் இன்ற அளவுல. அப்படி 48 லட்சம் ரூபாய் தம்பியோட ஈரல் எல்லாம் இருந்தா கூட 15% தான் உயிர் பிழைக்க வாய்ப்பு. இவ்வளவு இக்கட்டான ஒரு சூழல்ல மது எதற்கப்பா? இந்த மது எவ்வளவு மிகப்பெரிய நோயாக மாறி வருதுன்னு யோசிக்கவே முடியல. நான் ஒரு நாள் இப்படி பேசிட்டு இருக்கேன், ஒரு காலேஜ் பையன் இருந்துச்சு, சார் நீங்க பீஸா சாப்பிடாதீங்கன்னு, நீங்க பர்கர் சாப்பிடாதீங்கன்னு, நீங்க உடனே மாற்றா திணை கம்பு சோளம்னு பாரம்பரியமா பல விஷயம் சொன்னீங்க. நாங்களும் இன்னையில இருந்து டாஸ்மாக்ல போய் விஸ்கி பிராந்தி எல்லாம் வாங்கல சார், நாங்களே சொந்தமா மரபு ரீதியா கள்ளு மொந்த பட்டசாராயம் அது மாதிரி கொஞ்சமா பாரம்பரியமா காய்ச்சிக்கலாமா அப்படின்னு கேட்டான். அவனுக்கு எப்படியாவது குடிச்சாகணும்னு ஆசை. நான் கேட்டேன், எப்ப அன்னைக்கு பாரம்பரியமா அதியமான் குடிச்சாக ஔவையார் குடிச்சாகன்னு பார்த்தோம்னா, அன்றைய காலகட்டத்தில் ஒருத்தன் ஒருத்திய காதலிக்கணும்னாலோ கல்யாணம் பண்ணணும்னாலோ ஒரு நடுகள் இப்படி தூக்கி நிற்கணும், இல்லைன்னா ஒரு 4-5 மாடையாவது இப்படி பிடிச்சி அடக்கணும். இன்னைக்கு நீ எவனோ அனுப்புன எஸ்எம்எஸ் ஃபார்வர்ட் பண்ணி தானே லவ் பண்ற, உனக்கு எங்கேயா வீரம் இருக்கு?
அன்னைக்கு இருந்த வீரத்துக்கு அவனை குடிச்ச கள்ளு குடிச்சானா பரவாயில்ல, இன்னைக்கு உனக்கு எவனே அனுப்பின எஸ்எம்எஸ் ஃபார்வர்ட் பண்ணி உனக்கு வீரமே பெருவரிலையும் ஆள்காட்டி வரலையும் தான் இந்த ஆண்ட்ராய்டும் ஆப்பிளும் கொண்டு விட்டுருக்கு. அதை தாண்டி சிந்தனையே கிடையாது, உனக்கு எதுக்குப்பா அப்படின்னு. அந்த அளவுக்கு மது முழுக்க முழுக்க நுகர்வோர் மனத்தால் அன்றாட உணவாக நம் முன்னால் நிறுத்தப்படுகிறது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நண்பர்களே. இந்த இணையமும் இணைய வசதிகளும் வளர்ந்திருக்கிற ஊடகமும் பல உண்மைகளை நம்ம கொடுத்துருக்கு, நிறைய நல்லது நடந்திருக்கு, மறுக்க முடியாது. ஆனால் நம் மனம் அதில் புத்தி பேதலித்து போறதை மறுக்க கூடாது. இன்னைக்கு ஒரு அன்னைக்கு ஒரு வீட்டில் போறேன், சுந்தர்னு ஒரு பையன், எங்கம்மா சுந்தர காணும் அப்படின்னு நான் கேட்குறேன். அந்த அம்மா உடனே அங்கே எங்கே பாரு சுந்தர் எங்க எங்க கொஞ்சம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்து, அவன் ஆன்லைன்ல தான் இருக்கான், இங்கே தான் இருப்பான் அப்படின்னு வாட்ஸ்அப்பை பார்த்துட்டு, ஆன்லைன்ல தான் அவன், ஆன்லைன்ல இருக்கானா பென் லைன்ல இருக்கானான்னு தெரியாது. அதை வச்சுக்கிட்டு தான் அவன் இருக்கானா இல்லையாங்கிற முடிவுக்கே வராங்க. ஒரு பையனை கூப்பிட்டு, எப்போ உனக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ்ப்பா இருக்கான், அன்னைக்கெல்லாம் எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானா, அவர் ஒருத்தர் ரெண்டு மூணு ஃப்ரெண்டு அப்படிப்போம். இன்னைக்கு ஒரு பையனை கூட்டு ஃப்ரெண்டு என்னன்னு கேளுங்க, 3464 சார், அவ்வளவு ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் இருக்கான். நட்புனா என்ன, சந்தோஷம்னா என்ன, குதூகலம்னா என்ன, ஒரு விஷயமும் புரியாமல் எல்லாவற்றுக்கு பின்னாடியும் வணிகம் முடிந்திருக்கு. ஒரு கேமராமேன் போட்டோ எடுக்காருன்னா முன்னாடி அவர் போட்டோ எடுப்பாரு, எல்லாரும் நிற்போம், வந்தோடனே நின்றுட்டு அப்படி வரிசையாக நின்று, சரிங்க சார் அப்படி பேர் அப்படி நின்று ஈ அப்படின்னு இழுச்சி அழகாக சிரிப்போம், ஒரு போட்டோ எடுப்பார், வாங்கிட்டு போயிடுவோம். இன்னைக்கு அவன் இப்படி போனை எடுத்து இப்படி வச்சுக்கிட்டு மூஞ்ச கோணலாக வச்சு வாயை விளங்காம வச்சுக்கிட்டு செல்பி அப்படின்னு ஒரு போட்டோ எடுக்கான். புகைப்படத்தில் அவ்வளவு அசிங்கமா முகத்தை காட்டுறதுல என்னையா சந்தோஷம். அதை எடுத்து நடுராத்திரி 2 மணிக்கு ஃபார்வர்ட் பண்றான், பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2 நாளைக்கு ஒரு போன், மாப்பிள்ள நான் ஃபேஸ்புக்ல ஏத்திருக்கேன் நீ லைக் போட்டுரு, அப்பதான் நான் லைக் போடுவேன். என்ன உலகம் எப்படி போய்கொண்டிருக்குன்னு பாருங்க. இந்த கேமரால முன்னால கேமரா வைக்கணுமா பின்னாடி கேமரா வைக்கணுமா அத்தனையும் வணிகம். பின்னாடி கேமரா இருந்தா 1500 ரூபா, முன்னாடி கேமரா இருந்தா 3000 ரூபா. அந்த கேமரா விற்பனை பண்ணணுங்கிறதுக்காக போனுக்குள்ள அத்தனையும் வந்து இன்னைக்கு நமக்குள்ள வந்து நிக்குது. நண்பர்களே, இது வந்து ஒரு கான்வர்சேஷன் டூல் இல்லை, இது ஒரு கம்யூனிகேஷன் டூல். ரயில் வந்துருச்சு, கிளம்புற, செக் பாஸ் பண்ணியாச்சு, இதுதான் நம்பர், இங்க இருந்து எனக்கு விடுதி வந்துருக்கு, இப்படியான செய்திகளை கம்யூனிகேட் பண்ணதுக்கான டூல். ஆனா இவன் என்ன பண்றான், அப்புறம் அப்படின்னு 1.5 மணி நேரத்துக்கு போன வச்சிருக்கான். ஒரு நாள் அப்படியே நாமக்கல்ல இருந்து ஈரோடுக்கு பஸ்ல போறேன், பின் சீட்ல உட்காந்துருக்கா, முன் சீட்ல ஒருத்தர் போன் வச்சிருக்காரு. 1 மணி நேரத்துல அவனுடைய 3 பரம்பரையும் எனக்கு தர. அப்ப என்ன பண்றாங்க, அத்த என்ன பண்றான், அவன் எதுக்கு பண்ண, நீ பேசாத அப்படின்னு அவன் என்னமோ பேசிக்கிட்டே இருக்கான். 1 மணி நேரத்துக்குள்ள முழு தகவலும் நமக்கு வந்திருக்கு. இதே மாதிரி நான் வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நியூயார்க் நகரத்துல ஒரு நியூ ஜெர்சில இருந்து மன்ஹாட்டனுக்கு ரயில்ல பயணம் செய்யறேன். அவ்வளவு பேர் கையிலையும் என் போன் இருக்கு. ஒரு சிலர் காதல மாட்டியிருந்து ஏதோ பாட்டு கேட்டு போறாங்கன்னு தெரியல, நிறைய பேர் போன வச்சிருக்காங்க இப்படி. இன்னொரு கையில புத்தகம் இருக்கிறது. நண்பர்களே, ஒரு சத்தம் கிடையாது, அத்தனை பேரும் புத்தகம் படிச்சுட்டு இருக்கான். போனை கண்டுபிடிச்சவன் சத்தம் இல்லாம இருக்கான், போனை வாங்குறவன் கத்திக்கிட்டே இருக்கான். சம்பாஷணைகள் உரையாடல்கள்ங்கிற விஷயமே இல்லை. அப்பா அம்மா பிள்ளை தாத்தா பாட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்க உரையாடுறாங்கன்னு பார்த்தா நன்றா யோசித்து பாருங்க. உங்கள் வீட்டில் உங்கள் மனைவியோடையோ குழந்தையோடையோ எவ்வளவு உரையாடல் நடக்கிறது? பூரா அந்த வாட்ஸ்அப் அழிச்சிருச்சு. இந்த வாட்ஸ்அப்னால உலகத்துல எவ்வளவு பாதிப்புகள் வந்திருக்குன்னு பட்டியலே இட முடியாது. பல பேர் தலையை பிச்சுட்டு சண்டை போட்டாலேறான். முகமொழி இல்லாமல் ஒருத்தண்ட எப்படி பேச முடியும்? வாட்ஸ்அப்ல பேசுறான், முகம் பார்த்து உன் கண் பார்த்து உன் முகத்தில் நடக்கக்கூடிய பாவனை பார்த்து அவன் மனம் புரிந்து அந்த மனம் கோணாமல் பேசுறதுக்கு பேசுதான் உரையாடல், அதுக்கு பேர் தான் பேச்சு, அதுதான் கம்யூனிகேஷன். அப்படி இல்லாம வாட்ஸ்அப்ல ஹவையும் அதுக்குள்ள அந்த இங்கிலீஷ் எல்லாம் பார்த்தா வாந்தி தான் வரும். அதை படிக்கிறதுக்குன்னு தனியா கோர்ஸ் நடத்துறான். இன்னொரு கோர்ஸ் தெரியுமா, ஃபேஸ்புக் டிஎடிக்ஷன் சென்டர்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கான், ஆல்கஹால் டிஎடிக்ஷன் சென்டர் மாதிரி. சில பேர் இதுலயே இருக்கான் வாட்ஸ்அப்லயே, அதுக்குன்னு ஒரு டிஎடிக்ஷன் சென்டர். நண்பர்களே, இது உண்மை. Facebook de-addiction center ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில், மும்பையில். நம்ம ஊர்ல வந்துடும், திருப்பூர்ல, இங்க பாளையத்துல எல்லாம் வந்துடும், கொஞ்ச நாள் கழிச்சு பிரான்ச் ஆரம்பிப்பாங்க. இவ்வளவு தூரம் நம் மனம் முழுக்க முழுக்க இதில் பேதலித்து போயிருக்கிறது. நம்மளுடைய உணவு, நம்மளுடைய உடல், நம்மளுடைய உள்ளம் அத்தனைக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு வணிகம் சூழ்ச்சியோடு உள்ளே வரும்போது நாம எச்சரிக்கையா இருக்கணும். நான் வணிகம் வணிகம் என்று சொல்வதால் தயவு செய்து வணிகத்தை நான் தவறாக மதிப்பிடுகிறேன் என்று நினைக்கிறாதீங்க. Profit is not a dirty word. ஆனால் அந்த வணிகத்தில் அறம் சார்ந்த வணிகம் இருக்கணும்.
நான் செய்யக்கூடிய பொருள் என்னுடைய வேலைக்கேற்ற ஊதியம் எனக்கு வேண்டும். அந்த ஊதியத்தில் எனக்கு போக மெத்தவற்றை பகிர்ந்து நான் அளிக்கக்கூடிய மனம் வேண்டும். அதற்கு மேல் வரக்கூடிய விஷயம் இந்த அடுத்த சமூகத்திற்கு பயனான ஒன்றாக மாற வேண்டும்ங்கிற சிந்தனை தான் வணிகத்தினுடைய அடிநாதம். எத்தனை ஆயிரம் கோடிகள் வணிகம் செய்தாலும் தவறே கிடையாது, ஆனால் அதனுடைய லாபத்தில் அத்தனை ஆயிரம் பேர்கள் உழைத்திருக்கிறார்கள், அவர்களுக்கு பகிர்ந்து இருக்கணும். நான் செய்யக்கூடிய அத்தனை பணிகள்லையும் அறம் சார்ந்த சிந்தனை இருக்கணுங்கிற ஒரு புரிதல் இருந்தால் தான் அந்த வணிகத்திற்கே அர்த்தம். அப்படி இல்லாமல் இந்த உணவு கூட்டத்திலையும் ஒவ்வொரு நாளும் பல்வேறு விஷயங்கள் வந்து நிற்கின்றது. நண்பர்களை, நிறைவாக ஒரு சில வார்த்தைகளை மட்டும் சொல்லிவிட்டு கேள்விகள் இருந்தால் பேசலாம் என்று நினைக்கிறேன். நம் முன்னால் இன்றைக்கு எச்சரிக்கையாக இருப்பதற்கு மிக மிக முக்கியமான காரணம், நம் அடுத்த தலைமுறையை காப்பாற்ற வேண்டிய மிக மிக முக்கியமான பொறுப்போடு இருக்கிறோம். பணம் பணம் என்று நேரத்தை பார்க்காமல் உழைத்து விட்டு நம் குழந்தைகள் எதை சாப்பிடுகிறது, என்னத்தை சாப்பிடுகிறது, எப்போது சாப்பிடுகிறது என்று எந்தவித புரிதலும் இல்லாமல் கடைசியில் அந்த குழந்தை ஒரு சின்ன நோயால் பாதிக்கப்படும் பொழுது பதறி போய் அதற்கு என்ன மருந்தாவது கொடுக்கலான்னு ஓடுறதுக்கு பேர் புத்திசாலித்தனம் இல்லை. நலம் என்பது மருத்துவனுக்கும் நோயாளிக்கும், இல்லை என்றால் உயர்ந்த மருந்துகளுக்கும் நோயாளிக்குமான தட்டையான பாலம் கிடையாது. நலம் என்பது 360 டிகிரியிலிருந்து வரணும். உடல் நலமாக இருக்கணும், உள்ளம் நலமாக இருக்கணும், சமூகம் நலமாக இருக்கணும், முக்கியமாக சமூகம் நலமாக இருக்கணும். அதுக்காக தான் நமக்கு சமூக பொறுப்புணர்வு வேணும். நான் மட்டும் நல்லா இருப்பேன், நான் மட்டும் நல்லா சாப்பிடுவேன், நான் மட்டும் ஆர்கானிக் ஃபுட்டா வாங்கி சாப்பிடுவேன் அப்படின்னு இருந்தால் அதுக்கு பேர் சுயநலம். அப்படியான நலம் நமக்கு வேண்டாம். நம் நல்லா இருக்கணும். நான் செய்கிற விஷயங்கள்ல என் பக்கத்தில் என் சக பயணியாக இருக்கக்கூடிய மக்கள் என்னை இந்த இருக்கையில் அமர வைத்து ஒரு மணி நேரம் பரவாயில்லை பேசலாம் கேட்கலாம் என்று ஏதோ ஒரு மக்கள் உழைத்ததனால் தான் நாம் எல்லாம் இங்கே வந்து உட்கார்ந்துருவோம். அந்த மக்களுக்கு நாம் என்ன திருப்பி செய்ய போகிறோம், அந்த சக பயணிக்கு நாம் என்ன செய்ய போகிறோம், அப்படியான புரிதல் மட்டும்தான் நமக்கு நலவாழ்வை தரும். அந்த நலவாழ்விற்காக மரபை மீட்டு எடுத்து கொஞ்சம் மெனக்கெடுவோம், அக்கறையாக இருப்போம், கரிசனத்துடன் வாழ்வோம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.